இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் ஒரு மேஜிக் நடக்கும். அப்படி என் வாழ்க்கையில் நடந்த மேஜிக்னா இந்த காலேஜ் லைஃப்பை தான் சொல்லுவேன். ஸ்கூல் லைஃப்புங்கிற சின்ன வட்டத்திலிருந்து காலேஜ் லைஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரவுண்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், புதுசாக ஒரு அட்மாஸ்பியர், புது புது ஸ்டாஃபு, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத புது முகங்கள்னு அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. காலேஜுக்கு போன ஃபஸ்ட்டு டேவே இவங்க எல்லாத்தையும் நம்ம எப்படிடா சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருந்திருக்கும். காலேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னதான் சீனியரு, ஜூனியரு, ரேக்கிங்கு, உள்ளூர்காரன், வெளியூர்காரன், ஹாஸ்டல்லர்னு இப்படி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட இது எல்லாத்தையும் பிஎஸ்சி காலேஜ் லைஃபோடு இணைக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நமக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பேசுகிற ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை நம்மளால் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஃப்ரெண்டை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணியிருப்போம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கும் போது இருக்கலாம், இல்லைன்னா காலேஜ் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டே ஆடிட்டோரியமில் வச்ச மீட்டிங்கில் கூட மீட் பண்ணியிருப்போம். அப்படி மீட் பண்ணும்போது நீங்கள் சின்னதாக ஒரு தயக்கத்தோட ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவரும் ஹாய் ஜி நீங்கள் இந்த ஊரே அப்படின்னு கேட்பாரு. அந்த இடத்துல ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க காலேஜ் தேர்ட் இயர் முடிகிற வரைக்கும் நம்ம கூடையே ட்ராவல் ஆகும். அப்படியே எல்லாத்துக்கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி காலேஜில் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படியே செட் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு பிரேக் டைமில் அடிக்கிற கலாட்டாவை நம்மளால் மறக்கவே முடியாது. கிடைக்கிற 15 நிமிஷம் பிரேக்கில் கூட சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, இ பிளாக்கு, காமர்ஸ் பிளாக்குன்னு கேர்ள்ஸை சைட் அடிக்க போகிறது ஒரு தனி ஃபீல் தாங்க. அதை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். காலேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி போகிற ட்ரிப்பை விட எந்த பிளானுமே இல்லாமல் போகிற ட்ரிப்பு தாங்க ஹாப்பியாக இருக்கும், தென் சக்ஸஸாகவும் இருக்கும். அப்படி தான் காலேஜில் ஐவி ட்ரிப் போகலாம் அப்படின்னு செகண்ட் இயர் படிக்கும் போது ஒரு பேச்சு வந்துச்சு. பசங்கள்லாம் அங்கே போகலாம் எங்கே போகலான்னு பிளான் எல்லாம் பண்ணாங்க. பட் வருஷம் வருஷம் போகிற ஆணைக்கட்டிக்கே இந்த வருஷமும் போயிடலாம்ப்பா அப்படின்னு மேம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, கிடச்ச வரைக்கும் லாபம்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசெல்லாம் கலெக்ட் பண்ணி பஸ்ஸு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் காலையில் சீக்கிரமாக கிளம்பணும். போகிற வழியெல்லாம் ஆட்டம் பாட்டம் விசிலு ரகலுன்னு பயங்கரமாக இருந்துச்சு. ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் இன்னாடா இது சவுண்டே அப்படின்னு ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு போனாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். எப்படியோ அங்கே சுற்றி இங்கே சுற்றின்னு கடைசியில் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்தாச்சு. நம்மளோட ஃபேவரட்டான ஸ்டாஃபும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசிக்கிட்டு ட்ரக்கிங் போனது, அங்கே நடந்த சின்ன சின்ன ஃபன்னான மூமெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுன்னு அந்த ஒரு மூமெண்ட்லாம் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம காலேஜ் லைஃப் ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸுங்க அதெல்லாம். பிஎஸ்சி காலேஜை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. நின்னா ஃபங்க்ஷன், நடந்தா ஃபங்க்ஷன், ஓணம் செலிப்ரேஷன், ஓணம் செலிப்ரேஷன் சொன்னவுன்னு தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. கேர்ள்ஸ் எல்லாம் எப்படா கேரளா சரியில் வருவாங்க அப்படின்னு பசங்களை வெயிட் பண்ணி சைட் அடிச்சுட்டு போனோம். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜல்லிக்கட்டில் ஆரம்பித்து குடியுரிமை சட்டம் வரைக்கும் சேர்ந்து எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், திங்கர்ஸ் அசோசியேஷன், ரொட்ராக் கிளப் ஃபங்க்ஷன்னு அது இதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலுமே கூட பொங்கல் செலிப்ரேஷனை மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. தெரிஞ்சவன் தெரியாதவன் பக்கத்து டிபார்ட்மெண்ட்காரன் அவன் இவன் எல்லாருமே சேர்ந்து அங்கே அடிக்கிற ஜமாப்புக்கு ஒரு டான்ஸ் ஆடுவோம் பாருங்க, சும்மா கலை கட்டும். டான்ஸ் மட்டுமா ஆடுவோம், சும்மா இருக்கிற ஃப்ரெண்டோட வேட்டி உரி உறது, கேங்லேயே யார் குட்டையாக இருக்கிறோன்னு அவனை தூக்கி போட்டு விளையாடுறதுன்னு இந்த மாதிரி செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். அப்படி அங்கே அவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது கூட கமிட்டட் நிப்பாஸ் அண்ட் நிப்பீஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஒன் சைட் லவ்வர்ஸ், சிங்கிள்ஸ் எல்லாம் எப்படா நம்ம கிரஷ்ஷை சேரீயில் வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறது, இது எல்லாமே நினைக்கும் போதே ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ்ன்னு தாங்க சொல்லணும். அதையெல்லாம் நினச்சா இப்போ கூட சிரிப்பு தான் வருது இல்லை. இப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்றிட்டு செமஸ்டர் எக்ஸாம், இன்டர்னல்ஸு, ப்ராக்டிகல்ஸு, டைப்ரைட்டிங் கிளாஸ்னு 2 வருஷம் போயிடுச்சு. 2 வருஷம் எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியலை. நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கிற வண்டியில் திடீர்னு ஸ்பீடு பிரேக் போட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த தேர்ட் இயர் வந்தது. இவ்வளோ நாள் என்னதான் விளையாட்டுத்தனமாக சுற்றி இருந்தாலுமே கூட தேர்ட் இயர் லாஸ்ட் வரும்போது வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே வந்துச்சு. அப்படியே அந்த பயத்தோடையே தேர்ட் இயர் லாஸ்ட் முடிஞ்சிச்சு. எல்லா கேம்பஸ் இன்டர்வியூ, ஐடி கம்பெனின்னு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போக ஆரம்பித்தாங்க. நான் எப்போவும் கூட தான் மச்சான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியமான ஃப்ரெண்டெல்லாம் அன்றைக்கி ஜாப் தேடி வெளியூர் போக ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் லைஃப்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே வானவில் மாதிரி தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
ஆனால் அந்த வானவில் எப்போவுமே நிரந்தரமாக வானத்தில் இருக்காது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நம்ம காலேஜ் லைஃப்பும். இருக்கிற வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், இல்லாத போது தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்ன அப்படின்ட்டு. ஒரு புத்தகத்தோட பக்கத்தை திருப்பினா எப்படி அதோட கதை மாறுமோ அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் காலேஜ் லைஃப் அப்படிங்கிற பேரில். அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 4-5 வருஷம் கழித்து நீங்கள் படித்த காலேஜை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு தோணும், சே எந்த பிரச்சனையும் இல்லாத நிம்மதியாக வாழ்ந்த வாழ்க்கையும் நானும் அந்த காலேஜில் ஒரு முன்னாள் மாணவன் தான்டா அப்படின்னு கெத்தா காலரை தூக்கி சொல்லுவோம் பார்த்தீங்களா. என்னதான் ஜாதி மதம் இனம் மொழின்னு பிரிஞ்சிருந்தாலும் காலேஜ்குள்ளே வந்துட்டா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்டுங்கிறது நம்ம பேர் இல்லைங்க, அது நம்ம அடையாளம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம மாணவர்கள் அல்ல, சற்று வித்தியாசமானவர்கள். காலேஜ்லாம் முடிச்சுட்டு நம்மளாம் எங்கே இருப்போம் என்ன பண்ணுவோம்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் நினைவுகளால் இணைந்திருப்போம் நண்பர்களாக. இப்படிக்கு நான் எம் சபரிஷ். துடிக்குவன் இருதயத்தில் உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டார் என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன் என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மறவாதே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னதான் நம்ம லாக்டவுன் டைம்ல வீட்டில் உட்காந்துருந்தாலுமே கூட சே எப்படா நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறோம், எப்படா நம்ம காலேஜ் போக போறோம் அப்படிங்கிற இயக்கம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க காலேஜ் லைஃபுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாம் தந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்லி ஃபார் பிஎஸ்சி கேசிங்ஸ்க்காக மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஒன்றது சமர்ப்பானம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படிக்கு நான் ஷோ 25th எபிசோடு வரைக்கும் வந்திருக்கு. இந்த எபிசோட செலிப்ரேட் பண்ற விதமாக ஒரு பரிசு போட்டி நடத்தலான் இருக்கும். அது என்னன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு 3 லிங்க் இருக்கு, அந்த 3 லிங்க்குமே எங்களோட வீடியோஸ் தான். அந்த 3 வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோவில் மேஜராக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம் எடிட்டிங்கில், அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் அந்த 1000 ரூபாய் தரலான் இருக்கோம். ஸோ நீங்களும் மறக்காமல் அந்த போட்டியில் கலந்துக்கங்க. 1000 ரூபாயை வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்கெல்லாம் இல்லாமல் அந்த இப்படிக்கு நான் சொல்ல 25th எபிசோடு வரைக்கும் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்திருக்கிறது கேள்விக்குறி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன்ப்பா எல்லா புகழும் நண்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இந்த காலேஜ் லைஃப்பில் மிஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு, அவங்களுக்குலாம் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு மச்சான் பாருடா நம்ம இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் என்டர்டைன் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது இப்படிக்கு நான் எம் சபரிஷ்.